ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ஹவு டு ரிமூவ் பிளாங்க் செல்ஸ் இன் எக்ஸல் தான் பார்க்க போகிறோம். இப்போது ஒரு சாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு டேட்டா டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா, அன்வான்டட் பிளாங்க் செல்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி நம்ம டெலீட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ சாம்பிளுக்கு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளே வந்து ஒரு பிளாங்க் செல் வந்து க்ரியேட் பண்ணுவோம், சரிங்களா? இப்போ செகண்ட் லைனில் இருந்து, இப்போ செகண்ட் லைனில் ஒரு பிளாங்க் செல்லு, அடுத்து தேர்டு ஃபோர்த்து, அப்படி ஒவ்வொரு செல் விட்டு ஒன்று நான் பிளாங்க் செல் க்ரியேட் பண்ணுறேன், சரிங்களா? இந்த மாதிரி க்ரியேட் இப்போ ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரி க்ரியேட் ஆகிருக்கிற அந்த பிளாங்க் செல் வந்து நம்ம எப்படி டிலீட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய எக்ஸல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அன்வான்டட் பிளாங்க் செல்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றக்கான சாம்பிளுக்கு தான் இப்போ இந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இப்போ எதில் வந்து பிளாங்க் செல் இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ டேட்டா வேணுமோ அவ்வளோ டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாம்பிளுக்கு அஞ்சு வச்சுருக்கனால நம்ம அஞ்சு மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு F5 பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும், சரிங்களா? F5 பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பாப்பப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இருக்கு பாருங்கள் ஸ்பெஷல், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்னொரு பாப்பப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வேல்யூஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிளாங்க்ஸ் தான் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல பிளாங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த இருக்குங்களேன், ஆ இந்த இருக்குங்க, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா பிளாங்க்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும், தெரியுதுங்களா? பிளாங்க்ஸ் இங்கே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிரும். ஸோ இந்த இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, லெஃப்ட் கிளிக் பண்ணிடுறாங்க, ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னொரு பாப்அப் ஓபன் ஆகும். இதில் வந்து நாலு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இந்த பிளாங்க்ஸில் வந்து டெலீட் பண்ணால் வந்தால் கீழே இருக்க செல்ஸ் வேல்யூஸ் வந்து மேலே வரணுமா லெஃப்டில் வரணுமா அந்த மாதிரி கேட்கும். அப்படி மேலே வந்தால் போதும். ஸோ வந்து செகண்ட் ஆப்ஷன் அப் அப்படின்றது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பிளாங்க்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிடும். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், பிளாங்க்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிடுச்சு, சரிங்களா? இது வந்து நான் ஒரு சாம்பிளுக்காண்டி க்ரியேட் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே இது பற்றி ஒரு பெரிய எக்ஸல் வச்சுருக்கீங்க, ஒரு பெரிய வேல்யூஸோடு நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி பிளாங்க்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.